Welcome to cooking. Jamie, today we are going to make a recipe. I am making a very vegetable pulao. This is the third one. We have one cup basmati rice, nala kalivi, aramadiyalam, one vechi vechi rukran, 1/4 cup cauliflower, 1/4 cup carrot, 1/4 cup beets, 3 tablespoons pattani, 1 urulakkilangu, 1 vengayam, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 teaspoon மிளகு, 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், 15 முந்திரியை, 3 பச்சை மிளகாய், 2 துண்டு ரம்பையில, 3 tablespoons நெய், 4 ஏலக்காய், 4 கராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 இன்ச் பட்டை, 2 பிரியாணி இல. இப்போ எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். முதல்ல நாங்கள் சட்டியில் நெய்யை விடுவோம். ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் விடுவோம். நெய் இப்போ ஒரு கட்டம். நெய் இப்போ ஒரு இட்டிருக்குல நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணியில் ஏலக்காய், கராம்பு, அன்னாசிப்பூ, பட்டையை போடுவோம். நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகு, பச்சை மிளகாய் ரம்பையில், வதங்கட்டம், வெங்காயம், வெங்காயம் இப்போ வதங்கி வந்துட்டு இதுக்குள்ள நாங்கள் முந்திரியை போடுவோம். முந்திரியை கொஞ்சம் லைட்டாக கோல் கலராக வெறும் வரைக்கும் வதக்குங்கோ. முந்திரியை இப்போ வதங்கிட்டு இதுக்கில் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மனம் போகும் வரைக்கும் வதக்குங்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மனம் போன பிறகு இதுக்குல நாங்கள் பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கோலிஃப்ளவர், கேரட், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்கோ. 1-2 மினிட் வதக்குங்கோ. ரெண்டு மினிட்டுக்கு பிறகு இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற வாசனை ரைஸை போடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ மரக்கறிகளோட. ஒரு 2 மினிட் நல்லா வதங்கட்டும் ரைஸ். இப்போ 2 மினிட் பிறகு இதுக்குல நாங்கள் ரைஸ் எந்த கப்பில் எடுத்தோமோ அதுலேருந்து 2 கப் அளவு தண்ணி எடுப்போம். அதை ரைஸுக்கு விடுங்கோ.
தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுங்கோ. ரைஸ் நல்லா வெந்து வரணும், அதாவது தண்ணி நல்லா வத்தியும் வரணும். இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம். இப்போ இது வேகட்டம், வெந்தா பிறகு எடுத்து பார்ப்போம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். நல்ல மணமா இருக்கு, சாதம் நல்லா உதிர்ந்து வருது. நான் உங்களுக்கு இதை சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே நேர்களே, அருமையான சுவையான வெஜிடபிள் பலா ரெடி ஆகிடுது. நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், சோயா கறி, எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட மிகவும் அருமையாக இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.